அருமையான நண்பர்களை சில மாணவர்கள் வந்து பரிச்சை எழுதும்போது பார்க்கலாம். சில நாம் என்ன சொல்கிறோமோ அதை எழுதியிருப்பான், இல்லைனா புத்தகத்தில் அப்படியே மனப்பாடம் செய்து அதில் வந்து எழுதியிருப்பான். அப்போ ஆசிரியருக்கு என்ன விருப்பம்னாக்கா, அவர் சொல்லிக் கொடுத்த அந்த விஷயங்களை எழுதுனா அவர் சந்தோஷப்படுவார். அதே மாதிரி ஏதாவது புத்தகம் அவர் சொல்லியிருப்பார், அந்த புத்தகத்தை படித்து எழுதினா கூட அவர் சந்தோஷப்படுவார், சரி அந்த புத்தகம் எடுத்து எழுதினான் அப்படின்ட்டு. ஆனால் அவனாக சொந்தமாக சிந்திச்சு எதாவது எழுதினான்னு வச்சிங்களேன், அதை வந்து இது நான் சொல்லிக் கொடுக்கல, இல்லை நான் சொன்ன புத்தகத்திலிருந்து எழுதப்படவில்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு மதிப்பெண்கள் குறைத்து விட்டுவார். இது வந்து தவறு. ஒரு மாணவன் தானாக சிந்திச்சு எழுதுறான்னு வச்சிங்களேன், அது வந்து உண்மையில் அதுதான் ஒரு சிறந்த மாணவன். அறிஞர் அண்ணா அவர்கள் கல்லூரியில் படிக்கும் பொழுது அவர் பக்கம் பக்கமாக எழுதுவார். ஏன்னா நிறைய நூலகத்தில் போயிட்டு நம்ம ஆசிரியர் சொல்வதை விட அதிகமாக நூலகத்தில் படித்து அந்த புத்தகங்கள் செய்திகளை எழுதுவார், பெரிய கட்டுரை எழுதுவார். அப்போ நிறைய ஆசிரியர்கள்ட அந்த அவருக்கு எடுக்கிற பாடம் எடுக்கிற ஆசிரியர் காட்டி இந்த பாருங்கள் எவ்வளவு சிறப்பாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கான், இது ஒரு மாணவன் எழுதுகிற கட்டுரை இல்லை, ஒரு ஆசிரியர்கள் கூட இந்த மாதிரி கட்டுரை எழுத மாட்டாங்க அப்படின்னு பாராட்டப்பட்டார். அது மாதிரி ராஜேந்திர பிரசாத் அவர்களும் தான் சொன்னதை ஆசிரியர் சொன்னதை அப்படி எழுத மாட்டார், நிறைய எழுதுவார். ஒரு நாள் அப்படி தான் கல்கத்தாவில் நடந்த ஒரு பரீட்சையில் படிச்சுட்டு இருக்கும்போது, கல்லூரியில் படிக்கும்போது அவர் ஒரு பரீட்சை நடந்தது. அந்த பரீட்சையில் வந்து அந்த ஆசிரியர் திருத்திருக்கிற பொழுது அந்த அவர் எழுதியிருக்கிற நடை, ஆங்கில நடை மற்றும் அவர் சொல்லியிருந்த செய்திகள் எதுவுமே அந்த ஆசிரியர் சொன்னது கிடையாது. இவர் வந்து நிறைய புதுசாக தான் சொந்தமாக சிந்தித்து எழுதியிருந்தார். அப்போ அது கீழே அவர் எழுதியிருந்தார், தானே சிந்தித்து எழுதிய அந்த மாணவன் பின்னால் மிகப்பெரிய ஆளாக வருவான், மிக சிறப்பாக வருவான், இவன்தான் ஒரு சிறந்த மாணவன், ஆசிரியர் தேடிக்கொண்டிருக்கிற சிறந்த மாணவன். ஆசிரியர் என்ன சொல்கிறாரோ அதையே எழுதுபவன் கிளிப்பிள்ளை மாதிரி. ஆனால் ஆசிரியர் சொல்வதையும் வைத்து அதிலிருந்து நிறைய விஷயங்களை எழுதியிருப்பவன் தான் உண்மையான மாணவன், ஆகவே இவன் சிறப்பாக வருவான் என்று அந்த பரீட்சை பேப்பர்லேயே அவர் எழுதிட்டார். அப்போ பின்னாளில் அவர் வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்தியாவின் ஜனாதிபதி ஆகிறார். அதுக்கு முன்னாடி அவரும் ஒரு ஆசிரியர் தான். ஜனாதிபதி ஆவதற்கு முன்பாக அவர் வந்து பொருளாதாரத்திலே அவர் வந்து மாஸ்டர் பட்டம் பெற்றார். அதுக்கு பிறகு ஆங்கில ஆசிரியராக ஒரு கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் அந்த கல்லூரியிலேயே வந்து பிரின்சிபலாக வந்தார். வந்துட்டு அப்படி ஒரு ஆசிரியர் தொழிலை அருமாக செய்தவர். ஆகவே நிறைய பேர் பாருங்கள் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஆட்களாக வந்தவர்கள் ஆசிரியராக பணிபுரிந்தவர்கள் இருக்கலாம், இல்லை என்றால் ஆசிரியருக்குரிய அந்த அங்கீகாரம், பணியில் ஆசிரியராக இருக்க மாட்டார், ஆனால் அந்த எண்ணங்கள் ஒரு ஆசிரியருக்கு உரிய எண்ணங்கள் அப்படியே இருக்கும். அவர்கள்தான் சிறந்த தலைவர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் பெரிய பெரிய தலைவர்களாகவும் வந்திருக்கார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை.